Hi, hello, welcome to another video. In the video, I have a small blog, shopping blog. அவனோட ஆக்டிவிட்டீஸ் தான் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அவன் இருந்தாலே அந்த பிளேஸே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஐ ஹோப் ஈவன் யூ வில் லைக் இட். ரீச் ஆகிட்டோம், வெஜிடபிள்ஸ் ஷாப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஸோ என்ன ஒரு ஃபன்னியான திங்னா, என் பையனுக்கு கேரட்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் அள்ளிப்பான். ஸோ இந்த நான் சொன்ன ரோட் சைடில் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எப்பவுமே வாங்குவோம்னு சொல்லிட்டு இங்கே வந்தோமா, இங்கேயும் கேரட்டை பார்த்துட்டான். பார்த்துட்டு வந்து எல்லா கேரட்டும் அள்ளிட்டு வந்து அந்த ட்ரேயில் போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ எல்லா கேரட்டும் போட்டுட்டான். கடைசியில் ஷாப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எல்லா கேரட்டும் ட்ரேயில் இருந்துச்சு பாருங்கள். எல்லா கேரட்டும் எடுத்துகிட்டு போட்டுட்டான். போட்டுட்டு லாஸ்ட்டில் நம்ம போகும்போது அந்த ஷாப் பர்சன்ட்டு சொல்லிட்டோம், எங்களுக்கு வெறும் 1/2 kg போதும்னு சொல்லிட்டு. இவ சோ ஸ்வீட் எனஃப், வேறு எதுவுமே சொல்லலை. மேபி வேறு யாருன்னா வெண்டராக இருந்தாக்கா அவங்க சதம் போட்டிருப்பாங்க. நான் இந்த வெஜிடபிள் வெண்டை வந்து எதுவுமே சொல்லலை. வெரி கைண்ட் ஆஃப் பாருங்கள், எவ்வளோ எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அள்ளி அள்ளி போட்டே இருக்கா. உனக்கு கேரட்டு பார்த்தா அவ்வளோ உயிர். வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துட்டும் பயங்கர வெயில் பாருங்க. ஓ, ரொம்ப டயர்டாயிடுச்சு. சிக்கன் பிரியாணி ரெடியாகிட்டு இருக்கு. இப்போ தான் சிக்கன் போட்டேன். எங்கள் அக்கா அவங்க வரேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சிக்கன் பிரியாணி செய்யலாம்னு சிக்கன் போட்டு சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. வெந்துட்டு இருக்கவங்களுக்கு காட்டுறேன். இந்த ரெசிபி நான் செப்பரேட்டாக இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி சடன் பிளான்றதுனால தட்டக்கன் செய்கிறதுக்காக போச்சு. அதனால் என்னால் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இங்கே பாருங்கள், ரைத்தா ரெடி. அப்புறம் இந்த பக்கம் வந்து குக்கும்போது நான் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே இப்போ தெரியுதா, சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. ரைஸ் எல்லாம் போட்டாச்சு. ஸோ இது நல்லா வெந்து வந்துடுச்சுன்னா பிரியாணியும் ரெடி ஆகிடும். ஸோ அவங்க வரத்துக்கு பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் செஞ்சிட்ருக்கேன். பிரியாணி ரெடி ஆகிட்ட பிறகு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு யாரும் வந்திருக்கிறாங்க பாருங்கள். அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோட இது என்ன சொல்கிறது, சில்லி சேலஞ்சில் இப்போ சில்லி சேலஞ்சில் நானும் எங்கள் அண்ணாவும் இருந்தோம். அப்போ பார்த்துப்பீங்க எங்களை. நான் தான் சாப்பிட்டுருக்கிறேன். ரெண்டு பசி நீங்க என்ன போய் டவுன்லோட் பண்ணலாம். ஏன் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு?
பிரியாணி அண்ட் கபாப். கபாப் உங்க ஃபேவரட் ஃபுட்டு? பிரியாணி கபாப். பிரியாணி கபாப். உங்க சேனல்ல என்ன இருக்குதா உங்களுக்கு செப்பரேட்டா ஓபன் பண்ணிக்கிறீங்களா? ஆமா, எங்க டாடி போன்ல வந்துட்டு நான் ஃப்ரீ ஃபயர் பத்தி வீடியோ போட்டுருக்கிறேன். சேனல் பேர் என்ன? சேனல் பேர் சொன்னாக்கா தானே நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க, லைக் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ எங்க டாடி வருவாரு, அப்போ நான் வந்துட்டு சேனல் பேர் மாத்தி போறேன். என்ன மாத்தி போறீங்க? சோலோ கிரியேட்டர். ஆல்ரெடி அது மாதிரி சேனல் ஏதாவது இருக்குதா? தெரியே. ஓகே, சோலோ கிரியேஷன் பண்ண போறீங்களா? வேற என்ன சொல்ல விரும்புறீங்களா? இல்லைண்ணா இல்லைண்ணா, நான் பேர் இப்படியே வச்சுப்பேன். நான் சொல்லுது எஸ்பி கேமிங். எஸ்பி கேமிங்னு வச்சுக்கலான்னு? ஏன் எஸ்பி கேமிங் வைக்கலான்னு? நான் பிஎஸ் வச்சாக்கா பிபிஎஸ் கேமிங் வந்துட்டு வந்து திப்பாரு. ஏன் என்ன பார்த்து கப்பேஸ்டர் யாரு பிஎஸ்ஸா? அதுக்கு எஸ்பின்னு வச்சுக்கலான்னு எஸ்பி கேமிங். ஓகே சரி, நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆனால் பிளாக் கலர் வேறு கம்பெனி எங்கள் வீட்டில் கொடுக்குது. சேம் சேம் தான், ஆனால் வேறு கம்பெனி வேறு இது கலர். இது காமிச்சேன் ஹோம் டூர் மாதிரி காமிச்சேன். நான் நாளைக்கு ஹோம் டூர் பண்ணல மேடம் உங்களுக்கு. ஆ, இது ஃப்ரிட்ஜு பேர் மாதிரியா? ஹையர். ஹையர் இல்லை, நீ என்ன பேர் வச்சா? நீ என்ன வச்சிருக்கியா? நான் பேர் வச்சேன், நான் கோஷ்டம். இது நட்ஸ் பவுடர் பாப்பா கொடுக்கறது. காத்தல்ல வந்து மில்க்ல போட்டு கொடுப்பேன் பாப்பாக்கு. பூஸ்ட் பெடிஷோர், பீடியாஷோர் அது பதிலு நாங்க வந்து ஆல்மண்ட் பவுடர் கொடுப்போம். கர்டு மைனஸ், அப்புறமா மைனஸ் அண்ட் கெச்சப் இருக்கு. கீழே இருக்கிறது மைனஸ் தான், அது கொஞ்சம் சில்லி மைனஸ் இல்ல சாசேஜ் சாஸ். ஓகே, சாசேஜ்க்கு மேல ஒரு சாஸா? வேற பாத்தீங்கன்னா இங்க டமோட்டோ டமோட்டோ ஆக்குது கத்தக்காளி. அது நூக்கோல்னு வாங்க. நூக்கோனா? ஓகே. கேப்சிகல். நூடுல்ஸ் வெந்து. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து இன்னைக்கு நாங்க போய் மார்னிங் பர்சேஸ் பண்ணி வந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது வந்து அது என்ன? முட்டைகோஸ், பீன்ஸ், லேடிஸ் ஃபிங்கர், இதெல்லாம் வந்து ஒன் வீக் தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வாங்கி வச்சுப்போம். அது பேர் சொர்க்கா. லாஸ்ட் வீடியோவில் அது பேர் எனக்கு தெரியல, இந்த வீடியோவில் சொல்கிறேன் சொர்க்கா. அது கறி லீவ்ஸ், கருவேப்பிலை. அது பொடி, இட்லி பொடி. ஆ, பொடி பொடி. பச்சை மிளகா. ஆமா, இங்க நாரு இங்க நாப்பிது அந்த இது கொட்டிக்கிச்சா? பெரி பெரி. ஆ, பெரி பெரி. பெரி பெரினா நாரன்னு கேட்டிங்களா? இது இல்ல, பிரைஸ் பிரைஸ்ல மசாலா போடுவாங்க அதா பெரி பெரி. ஆமா, இங்க நாரு இது என்ன இது? சப்பாத்தி மாவு. அது பரோட்டா. கைஸ் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணு. கண்டினியூ. பாத்தீங்களா இங்க ஒரு நீளமான கேரட். நான் இது ஃப்ரிட்ஜ்ல இருந்து மாதிரி இது வெச்சிருக்கோம். இது வந்து வேது வச்சு விளையாடிட்டு இருந்தான், அதனால வெளியே வந்துடுச்சு. வேற சாயங்காலம் வீடியோ எடுக்கல நாங்கோ. ஏன் நந்து வரலாம்? நான் இப்படி ஒழிச்சினேன், ஃப்ரிட்ஜு திறக்கல, அப்படியே ஒழிச்சினேன், போயிட்டே இருக்கிறான் பாட்டுக்கு. சரி, இப்படி வந்து போய் பெயின் பார்த்தா பார்த்துப்பேன். என்னது இது? வாலிப் பழம் முடியும். உங்க வீடு ஹோம் டூர் காட்டலாமே. கிச்சனுக்கு
வந்திருக்கீங்க நீங்க? கிச்சன் ரொம்ப டட்டியா இருக்கு. டட்டி பிட்டி எல்லாம் இல்லங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சங்கல் பிரியாணி சாப்பிட்டேன்னு சொன்னேன், அதுக்கான ப்ரூ பாதி பிரியாணி காலி ஏற்றிருக்கு. பாதியா? ஆமா. பாருங்க பாதி இல்ல ஒரே. வாவ், எம்மி இல்ல எம்மியா? நான் இப்போ நாங்க இது இத்தான சாப்பிட போறீங்கன்னா இல்ல நூடுல்ஸ். அப்ப இந்த பிரியாணி என்ன பண்றது? பாருங்க சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு. எஸ், என்ன நைச்சி பிளேட் ஃபுல்லாக இருந்துச்சு. ரைஸ் மிக்சி எந்த சத்தம் வந்து நான் தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அங்கேயே போட்டிருக்கு இல்லைங்க சோயா சாஸ்ன்னு. ஏன் சொன்ன நெய்? இது நெய். ம், பாருங்க சானிடைசர். எல்லாத்தையும் போட்டு ஒடிக்காதீங்க, எடுத்து மேல வைக்கிறீங்களா கொஞ்சம் ஒழுங்கா? இப்போ பேபி சோப்பை இல்ல பாருங்க என்ன தல அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆயிக்கும், ஒரு முட்டில தான் எனக்கு ரெண்டு முட்டில. எப்படி ஆச்சு எங்கடா ஊந்தன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லு தன் பேரு வந்துட்டோம் பிரியா சொல்லு. சொல்லும்போது மயங்கிட்டு அப்படி செவத்துல இச்சு இப்படி 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 வந்து இதாயிச்சு. ஆமா பக்கத்தால வெள்ளாக்காய் நம்பி ஆர்டர் ஆப்ஷன் குத்தி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு டேல சேரும். அப்புறமா இப்போ நாங்கள் ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு கூட ஒரு லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பை பை, டேக் கேர்.